ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 17க்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்காவது வந்து பார்த்திங்கன்னா யாராவது 20 out of 20 வாங்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா டெஸ்ட் எழுதுங்க, பொறுமையாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம் டைரெக்டாக. ஃபஸ்ட் கொஸ்டின், செல் உடலத்தை நோக்கி மின் தூண்டலை கடத்துகிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். செல் உடலத்தை நோக்கி மின் தூண்டலை கடத்துறது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டென்டிரைடுகள், ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் உடலம் இருக்கும், ஆறு 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 சைடு இப்படி இருக்கும், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மின் தூண்டலை கடத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் இருக்கும், ஓகேங்களா. இந்த படத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸி தான். இப்படி வந்து பார்த்திங்கன்னா மின் தூண்டலை கடத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸில் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா செல் உடலம்னா இந்த ஆறு பக்கம் அமைப்பு இருக்குல்ல, இதுதான் வந்து செல் உடலம். சுற்றி இருக்குது இந்த ஆக்சான்கள், இது வந்து ஆக்சான்கள், சரிங்களா. இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன போர்த்தி இருக்கும் அப்படின்னா நியூரிலெம்மா போர்த்தி இருக்கும், சரிங்களா. நியூரிலெம்மா போர்த்தி இருக்கும். அதுக்கு மேலே வந்து மயலின் உரை இருக்கும், அதுக்கு மேலே மயலின் உரை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் தொடர்ச்சியாக இருக்காது. இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரான்வியர் கணுக்கள். படம் பாருங்கள், படத்தை பார்த்திங்கன்னா புரியும், சரிங்களா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான் இது. செல் உடலத்தை நோக்கி மின் தூண்டலை கடத்துகிற மாதிரி இருக்கிறது வந்து எது அப்படின்னா டென்டிரைடுகள், சரிங்களா. இப்போ உடல் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படி போகுது அப்படின்னா இப்படி பிளிங்க் ஆகுற மாதிரி வந்து கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இப்படி இருக்கும், சரிங்களா. இதுதான் மின் உடலத்தை, அதாவது இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா மின் தூண்டலை கடத்துகிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டென்டிரைடுகள், படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஆக்சான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது, இப்படி அந்த லைன் கீழே போகுது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஆக்சான். அங்கே நியூரிலெம்மா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குல்ல நியூரிலெம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ நடுவில் இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு மேலே இருக்கிறதான் நியூரிலெம்மா. மயலின் உரை போர்த்தி இருக்கும், சரிங்களா, அந்த இதில். ஓகே, எந்த வகை நியூரான்களில் ஆக்சான்கள், செகண்ட் க்வெஸ்சன், எந்த வகை நியூரான்களில் ஆக்சான்களே டென்டிரைடாக செயலாற்றுகின்றன. ஆக்சானே டென்டிரைடாக செயலாற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒருமுனை நியூரான், ஒருமுனை நியூரான், சரிங்களா. ஒருமுனை நியூரானில் வந்து என்னது ஆக்சானே டென்டிரைடாக செயல்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருமுனை நியூரானில் ஒரு ஆக்சான் இருக்கும் ப்ளஸ் ஒரு டென்டிரைடு இருக்கும். பலமுனை நியூரானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சான் ப்ளஸ் பல டென்டிரைடுகள் இருக்கும். இந்த இதை வந்து ஆர்டர் படுத்திக்கோங்க. ஆக்சானே டென்டிரைடாக செயல்பட்டுச்சுன்னா அது ஒருமுனை நியூரான். இருமுனை நியூரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சான் ப்ளஸ் ஒரு டென்டிரைடு இருக்கும், சரிங்களா. செல் உடலை இருக்கும், செல் உடலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒன்று இருக்கும், இங்கிட்டு ஒன்று இருக்கும். அப்போ ஒரு ஆக்சானும் ஒரு டென்டிரைடு ரெண்டுமே இருக்கும், சரிங்களா. அது இருமுனை, பலமுனையில் ஒரு ஆக்சான் ப்ளஸ் பல டென்டிரைடுகள் இருக்கும். இதான் வந்து க்வெஸ்சனுக்கு ஆப்ஷனுக்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அப்படி படிங்க. நரமண்டலத்தின் செயலழகு வந்து பார்த்திங்கன்னா நெப்ரான் கிடையாது, நியூரான். ஆர்வக் கோளாறில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இது கரெக்டு தான் அப்படின்னு உடனே போயிடுவாங்க, டக்குன்னு நல்லா ரீட் பண்ண தெளிவாக ரீட் பண்ணாமல் போவாங்க. நியூரான், சரிங்களா. செல் உடலத்தை சைட்டான் என்றும் அழைப்பார். அந்த இது சுற்றி இருக்கும்ல, அந்த ஆறு பக்கம் அமைப்பு இருக்குல்ல, அந்த ஆறு பக்கம் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சைட்டான் சொல்லி அழைப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். செல் உடலத்தை வந்து பார்த்திங்கன்னா சைட்டான்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பார். அதுக்கடுத்து ரெண்டாவது, விழித்திரையில் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல்கள் எந்த வகை நியூரான்னா இருமுனை நியூரான், சரிங்களா. கூம்பு மற்றும் குச்சி செல் கொஸ்டின் வந்து உணர்வு உறுப்பாக செயல்படுவது எது அப்படின்னு கூட கேட்கலாம், அதுக்காக தான் அதையும் கீழே கொடுத்துருந்தேன், இருமுனை நியூரான் அப்படிங்கிறது, சரிங்களா. பலமுனை நியூரான்னா என்னது அப்படின்னா அந்த பெருமூளையை சொல்லுவாங்க. ஒருமுனை நியூரானுக்கு அந்த இதை சொல்லுவாங்க, கரு, வளர்கரு, வளர்கருவை சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மாதிரி இது வந்து கண்ணை சொல்லுவாங்க, அதுதான் சொல்கிறீங்க. திரை, கூம்பு மற்றும் குச்சி இப்படி ஏன் வச்சுங்க, ஒருமுனை நியூரான்னா வளர்கரு, இருமுனை நியூரான்னா கண், பலமுனை நியூரான்னா பெருமூளை அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஏன் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது, தவறானது எது, ஒட்டுமொத்த பாதுகாப்பு உரைக்கு மெனின்ஜஸ் என்று பெயர், சரிதான். மயநரம்பு மண்டலத்திலும் வெளியில் உள்ள இரட்டை கடின உரைக்கு டியூராமேட்டர், அதுவும் சரிதான். அதுக்கடுத்து ரத்னாலம் கொண்ட நடு உரைக்கு அரக்னாய்டு அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் சரிதான். அதுக்கடுத்து டி ஆப்ஷன், மூளையும் தண்டுவடையும் உள்ளடக்கியது வந்து பார்த்திங்கன்னா தானியாங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அது வந்து பார்த்திங்கன்னா தவறானது. மூளையும் தண்டுவடையும் உள்ளடக்கியது வந்து பார்த்திங்கன்னா மைய நரம்பு மண்டலம், தானியாங்க மண்டலம் இல்லை. சரிங்களா, ஏஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்எஸ், பிஎன்எஸ் அப்படின்ற வகையெல்லாம் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மைய நரம்பு மண்டலம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூளையும் தண்டுவடத்தையும் உள்ளடக்கியது. அதுக்கடுத்து பொறுத்துக்க வந்து பார்த்திங்கன்னா முன்மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோசன் செப்ளான், கரெக்டு தான். முன்மூளைக்கு புரோசன் செப்ளான், பின்மூளைக்கு ராம்சன் செப்ளான், நடுமூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசன் செப்ளான், சிறுநீரத்துக்கு நெப்ரான். 1, 2, 3, 4 ஆர்டராக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர் 6வதுக்கு. 7வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமூளை தாலமஸ் ஹைப்போதாலமஸை கொண்டுள்ளது. முன்மூளை வந்து பார்த்திங்கன்னா 3 வகை இருக்கும். முன்மூளை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுமூளை, சாரி முன்மூளை, அதுக்கடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நடுமூளை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்மூளை, மூணு அமைப்பு இருக்கும் மூளையில். இந்த முன்மூளையில் எதாவது இருக்கும்னா பெருமூளை, தாலமஸ், ஹைப்போதாலமஸ், இந்த மூணு இருக்கும். நடுமூளையில் ஒரே ஒரு அமைப்பு தான், நடுமூளை மட்டும்தான். அதுக்கடுத்து பின்மூளையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து பான்சு, முகுளம், சிறுமூளை. பான்சு, முகுளம், சிறுமூளை, அதுவும் அந்த மூணு இருக்கும். அதனால் வந்து இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன், முன்மூலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமூளை, தாலமஸ், ஹைப்போதாலமஸ் கொண்டுள்ளது. சரியா அப்படின்னா சரிதான். ஓகே, பெருமூளைக்கு அடியில் கார்பஸ் கலோசம் அப்படின்னு நரம்பு திசு உள்ளது, அதுவும் சரி தான். பெருமூளைக்கு அடியில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. நடுமூளை பின்மூளை இரண்டையும் இணைத்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மூளை தண்டு. நடுமூளையும் பின்மூளையும் இருக்க ரெண்டையும் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூளை தண்டு அப்படின்னு சொல்லுவோம். பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உறக்கத்தை கட்டுப்படுத்துவது, எத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அலாரம் மாதிரி வந்து செட் பண்ணுறது. இத்தனை மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னு நினைப்போம், அத்தனை மணிக்கு நம்ம எந்திரிச்சிருவோம். அது என்னத்தை நம்ம எந்திரிக்கிறது எப்படின்னு நமக்கே தெரியாது. அதுக்கு காரணம் வந்து பான்ஸு, உள்ளே இருக்க கடிகாரம் மாதிரி செயல்படும். முகுளம் நமக்கு தெரியும், அனைத்து அனிசை செயல்களின் மையமாக செயல்படுவது வந்து பார்த்திங்கன்னா முகுளம் தான். அதே மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, தண்டுவடத்தோட இணையும் மூளையோட கடைசி பகுதி முகுளம் தான், தண்டுவடம். சரிங்களா, தண்டுவடத்தின் 3 பகுதிகளை வரிசைப்படுத்துக. ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்டுவடம் அப்படின்னா தண்டு, பேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டு. பயாமேட்டர், அரக்னாய்டு, டியூராமேட்டர் அப்படின்னு. இதே மூளையோட 3 பகுதியில் வரிசைப்படுத்துன்னா டேப் அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க, டேப்பு. சரிங்களா, டியூராமேட்டர், அரக்னாய்டு, பயாமேட்டர் அப்படிங்கிற வரிசை வரும் மூளைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தண்டுவடத்துக்கான வரிசை. பேட்டு, தண்டு, பேட்டு, மூளை, டேப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுக்கடுத்து 10வது, தண்டுவடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி முகுளம் அப்படின்னு சொல்கிறேன், அதுவும் சரி தான். அனிசை செயல்களின் மையமாக செயல்படுது முகுளம், அதுவும் சரி தான். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து பொறுத்துக, தொண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மீட்டர், உணவு குழலுக்கு 22 மீட்டர், சிறுகுடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-7 மீட்டர், பெருங்குடலுக்கு வந்து 1.5 மீட்டர். நமது உடலில் மிகப்பெரிய சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல், 1500 கிலோ, 500 கிராம், 1500 கிராம். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின், நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது கணையம. நாளமில்லா மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது கணையம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 14வது கொஸ்டின், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சலுகைகள் வந்து 15-3. இந்த ஆர்டிகல் நல்லா படிச்சுக்கோங்க, 15-2 குழப்பறதுக்காக கொடுத்துருந்தோம். சரிங்களா, 15-3, சார்க் அமைப்பின் பெண் குழந்தைகளுக்கான ஆண்டு. சார்க் அமைப்பின் பெண் குழந்தை ஆண்டு 15-5, 1990. சார்க் அமைப்போட பெண் குழந்தை ஆண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாடாக பெண் உலக பெண்கள் ஆண்டு, பெண்கள் ஆண்டு அப்படிங்கிறது, சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னா 1978. அதுக்கடுத்து மத்திய புலனாய்வு அமைப்பின் சந்தானம் குழு பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்பட்டது எப்படின்னா 1963-64 சிவிசிஐ ஏற்படுத்தியிருப்பாங்க. 2003 இந்த சிபிஐ இருக்குல்ல, மத்திய புலனாய்வுனா சிபிஐ, சிபிஐ ஏற்படுத்தப்பட்டது 63, அந்த சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது 2003. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வறுமை ஒழிப்பு சட்டங்கள், என்ன சொல்லுவாங்க, ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது இது.
சரிங்களா. 1988 ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1988. மத்திய புலனாய்வு அமைப்பின் இயக்குநரோட பதவிக்காலம் 2 ஆண்டு, சிபிஐயோட இயக்குநரோட பதவிக்காலம் 2 ஆண்டுகள். இது ஆல்ரெடி நான் வந்து நடத்தும்போது சொல்லியிருப்பேன், சிபிசி நடத்தும்போது ஊழல் தடுப்பு ஆணையங்களில் மிக உயர்ந்த அமைப்பு எதுனா சிபிசி தான், சரிங்களா. சிபிசி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. சிபிசி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க, குடியரசுத் தலைவர் என்ன இருப்பார்னு பாராளுமன்ற ஒப்புதலுக்கு அனுப்பிச்சி வைப்பார் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சரிங்க. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 27 வகையான ஊழல்களை வந்து பார்த்திங்கன்னா பட்டியலிடுவாங்க. ரீசண்டாக கூட சொல்லியிருந்திருப்பேன், ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா வந்து இப்போ கூட தனியார் பேங்க்கோட ஊழல்கள் ரூபா விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன், சரிங்களா. அப்போ 2 தவறு, 1 சரி 2 தவறு. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கரெக்டு, சிறப்பு காவல்படை சட்டம் வந்து 41, சரிங்களா, 41. அப்போ 46 கிடையாது, 41. அப்போ இந்திய தண்டனை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1860 சரி தான், அகில இந்திய பணிகள் சட்டம் 1868 சரி தான். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு போயிடலாம். நல்லா எழுதியிருந்தீங்கன்னா 20க்கு 20 எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், சிறந்த நல்லாட்சி குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுச்சுன்னு நமக்கு தெரியும். அது பெற்ற மத்திய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5.62 அப்படிங்கிற புள்ளி. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா வரும் ரெண்டாவது இடத்துக்கு. சமீபத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 289 நாட்களை கடந்து வந்து இப்போ இருக்கவர் வந்து யார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானா கோச் அப்படிங்கிறவங்க, கிறிஸ்டியானா கோச் அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு பெண் வீராங்கனை, அமெரிக்காவை சேர்ந்தவங்க, சரிங்களா. கிறிஸ்டியானா கோச் அப்படிங்கிறவங்க. நாட்டின் தூய்மை நகரம் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் முதல் காலாண்டு இரண்டாம் காலாண்டு ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தூர், மத்திய பிரதேசம் இந்தூர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பிளேஸ். ஐரோப்பிய தங்க காலனி விருது ஆண் வந்து யார் வாங்கினா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி, லியோனோ மெஸ்ஸி அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருப்பார், லியோனோ மெஸ்ஸி அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து 2019 வேதியியலுக்கான தனிம வருஷ அட்டவணை ஆண்டாக சொல்லியிருந்தாங்க. 2020 ஐநா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மகப்பேர் மற்றும் செவிலியர் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க, மகப்பேர் மற்றும் செவிலியர் ஆண்டு, செவிலியர் ஆண்டு, மகப்பேர் மற்றும் செவிலியர் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதான் ஆன்சர். இந்த ஆன்சருக்கு முடிச்சுட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் ரிமைனிங் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம், யார் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத, சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.